ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்கே சினி நியூஸ். இந்த வீடியோவில் சில இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தனுஷ் ஆக்டிங்கில் கலைப்புலி தானும் ப்ரொடியூஸ் பண்ணுற கர்ணன் மூவியோட அப்டேட் நாளைக்கு 11 AM வரணும் ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது மேக்ஸிமம் படத்தோட டீசர் ட்ரைலர் இல்லை ஃபஸ்ட் லுக் அப்டேட்டாக தான் இருக்கும். இந்த படத்தை 9 April ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் கலைப்புலி தானு முடிவு செஞ்சுருக்காருன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் கர்ணன் 9 April ரிலீஸ் ஆகுதான்னு. அடுத்து நம்ம தனுஷோட ஜகமே தந்திரம் மூவி ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதா ஒரு நியூஸ் வந்துச்சு. இது மேக்ஸிமம் கன்ஃபார்மான நியூஸ் தான். ஏன்னா ஜகமே தந்திரம் ப்ரொடியூசருக்கு தியேட்ரிக்கல் ரைட்ஸில் ஒரு பெரிய தொகைக்கு இந்த படத்தை விற்க முடியாதனால நெட்ஃப்ளிக்ஸ்கிட்ட பேச்சுவார்த்தை நடக்கிறதா தான் முன்னாடியே ஒரு நியூஸ் சொல்லியிருந்தேன். அதுபடி இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்கிட்ட இந்த படத்தை விற்கிறதா இருக்காங்களாம். ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸுக்கும் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாதனால ஒரு பெரிய நடிகரோட படத்தை ரிலீஸ் பண்ணால் ஒரு நல்ல சப்ஸ்கிரிப்ஷன் வருங்கிறதுனால நம்ம தனுஷோட ஜகமே தந்திரம் படத்தை ரிலீஸ் பண்ணுறதா இருக்காங்களாம். இந்த படத்துக்கான அஃபிஷியல் அப்டேட் வந்தோன்னே நம்ம சேனலே அப்டேட் பண்ணுறேன். அடுத்து நம்ம சிவகார்த்திகனோட டான் மூவியில் இப்போ யார் ஹீரோயினின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. நம்ம சிவகார்த்திகனோட டாக்டர் மூவியில் ஹீரோயினாக நடித்த பிரியங்கா அருள்மோகன் தான் டான் மூவிலையும் நடிக்கிறாங்கன்னு நியூஸ் வந்திருக்கு. இவங்க தான் நம்ம சூர்யா ஃபாட்டிலையும் ஹீரோயினாக நடிச்சிட்டு இருக்காங்க. இதனால் அடுத்தடுத்து தமிழ் சினிமாவில் பிரியங்கா அருள்மோகனுக்கு பட வாய்ப்புகள் குவிஞ்சிட்ருக்குன்னு தான் சொல்லணும். நம்ம சந்தானம் நெக்ஸ்ட் ஒரு ரீமேக் மூவியில் நடிக்க இருக்காராம். அந்த படத்தோட பேர் ஏஜென்ட் சாய் சீனிவாச ஆத்திரியா. இந்த படம் தெலுங்கில் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஆன மூவி. இந்த படத்தோட தமிழ் ரீமேக்கில் தான் நம்ம சந்தானம் நடிக்க இருக்காராம். இந்த படத்தில் சீரூவில் நடித்த ஹீரோயினி தான் இந்த படத்துலேயும் ஹீரோயினே நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கான ஷூட்டிங்கிறது நெக்ஸ்ட் மந்தில் ஆரம்பிப்பாங்கன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சினிமா அப்டேட்ஸ் உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அழுத்துங்க. அப்போ நம்ம சேனலில் போகிற வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மீண்டும் இது போன்ற வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.